லியோ படத்தில் அவர் வந்து வில்லனாக நடிக்கிறாரு, ஒரு கேமியோ மாதிரி ஒன்று பண்ணியிருக்கு. இவருடைய தளத்தில் தனுஷ், அவருடைய தளத்தில் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்காரு. சிம்பு அவருடைய தளத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவனுடைய திறமையும் அவனுடைய உழைப்பும் இருந்தால் அவன் அந்த இடத்துக்கு வந்துடுவான். அதுக்கு தனுஷ் ஒரு கருவியாக இருந்திருக்காரு. அப்படி தான் அவர் நினைப்பார். அவங்க நம்மளால் இவனை உண்டு பண்ணணுன்றது நினைக்கிற அளவுக்கு சாதாரண ஒரு மனசோ சாதாரண ஒரு அறிவோ உள்ள மனிதன் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தனுஷ் படம் எது? எனக்கு தனுஷ் நம்ம ஆரம்பித்தது ஒன்று, ஆனால் நம்ம போக வேண்டிய தொலைவு ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்ற ஒரு அந்த எண்ணம் தான். நான் நம்ம ஒரு கலைஞன் வந்து அப்படி தான் மாறுவான். தனுஷ் வந்து அவர் வந்து அவர் பல துறை கலைஞனாக இருக்கார். அவர் அவர் பாட்டு எழுதுறாரு, அவர் வந்து பாடுறாரு, அவர் கதை எழுதுறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, நடிக்கிறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இப்படி பல துறையில் அவர் இருக்கிறதால நம்ம அதிகமாக அவர் கவனிக்கப்படுறாரு. தனுஷ் சாரோட ட்வீட்டில் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் எப்படி இருக்கும்? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்படி எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை பார்த்தா விஜயை பற்றி கேட்க முடியாதோ, சிவகுமார சாரை பார்த்தா சூர்யாவை பற்றி கேட்க முடியாதோ, உங்களை பார்த்தா தனுஷ் சாரை பற்றி கேட்க முடியாது. இன்றைக்கி வந்து தனுஷ் சார் அவர்களுடைய 40வது பிறந்த நாள். 40 வயசாகிருச்சா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்கள் எப்போ ஃபஸ்ட் டைம் தனுஷ் சாரை மீட் பண்ணீங்க? அந்த திருடா திருடி படம் எப்படி நடந்தது? 2001 எண்டு மீட் பண்ணது. 2002 நம்ம திருடா திருடி ஸ்டார்ட். அது எம்ஜிஆர் ஸ்ட்ரீட்டுன்னு சாலி கிராமத்தில் அப்போ அவங்க வீடு இருந்தது. அப்போ சாரையும் தனுஷ் சாரையும் இவரையும் நம்ம கசுராஜ் சாரையும் மீட் பண்ணி கதையை சொன்னோம். அதாவது கதையை சொன்னோம். அதுக்கு பிறகு அந்த படம் போச்சு. அது திருடா திருடியும் நம்ம காதல் குண்டேனே மாறி மாறி ஷூட்டிங். எனக்கும் அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 இருக்கும்னு நினைக்கிறேன். 18 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 40 எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. காலங்களுடைய என்ன இவ்வளோ சீக்கிரம் காலம் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பார்வையிலேருந்து தனுஷ் அப்படிங்கிற ஒரு நடிகரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனுஷ் வந்து எப்போதுமே என்னன்னு கேட்டால் ஒரு நடிகராகவோ அல்லது வந்து ஒரு மனிதராகவோ தனித்தனியாக அவர் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா நான் இயற்கையாக எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தான் அவர் ஸ்க்ரீனில் இருக்கிறார். நடிப்புக்கான புதிய மெனக்கெடுகள்னு ஸ்க்ரீனில் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அதனால தான் அது வந்து எஃபர்ட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. நடிக்கிறது வந்து தெரியாத அளவுக்கு ஒரு மனிதன் வந்து அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது. அது தனுஷுக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கிறதால அந்த உயரத்துக்கு போகிறார். அதாவது ஒரு பர்ஃபார்மராக ஒரு கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ஒரு டீப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய நடிகர் தான் தனுஷ் அவர்கள். எப்படி அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு படத்துக்கு எப்படி தயாராகிறாரு, உடல் அளவுலையும் மனதளவுலையும்? அதான் சிலவங்களுக்கு வந்து என்னென்னா வித்தைகள் கைகூடும். சிலவங்களுக்கு வந்து இப்போ கண்ணதாசனை பற்றி இசைஞானி சொல்லும்போது டியூன் அப்படி சொன்னாலே வார்த்தைகளை சொல்லிடுறதா சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சிலவங்களுக்கு சில வித்தைகள் வந்து சாதாரணமாக கைகூடும். அதே போல் நடிப்பு வந்து அவருக்கு சாதாரணமாக கைகூடுது. அதான் இத்தனைக்கும் ஒரு நடிக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் வந்த ஒரு நடிகர், தன்னை இப்போ வந்து ஆப்போனட்டில் இருக்க ஒரு நடிகர் அப்படின்னு சொல்ல வரல. சிம்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகிட்டு வந்தார். இப்போ தனுஷ் அப்படி இல்லை. இந்த ப்ரிப்ரேஷனே இல்லாமல் டக்குன்னு வந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுது? இல்லை நம்ம இப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டால், நம்ம வந்து வாழ்க்கையில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையும் இன்னொருத்தவங்களை நம்ம வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கான தனித்திறமைகள் அவங்களுக்கு அவங்களுக்கானது. அப்போ வந்து யாரையும் நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க தளத்தில் வந்து மிகப்பெரிய இடத்துல தான் இருப்பாங்க. அதுக்கு தான் முயற்சி செஞ்சிகிட்டு இருக்காங்க. அந்த முயற்சியில் சிலது வந்து மாபெரும் வெற்றியாகவும் சிலது வெற்றியாகவும் சிலது சுமாரான வெற்றியாகவும் அமைத ஒழிய, இவருடைய தளத்தில் தனுஷ் அவருடைய தளத்தில் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்கார். சிம்பு அவருடைய தளத்தில் ஸ்கோர் பண்ணிட்டு. அதனால் வந்து அதை நம்ம நாங்கள் அப்படி தான் பார்ப்போம். யாரையும் வந்து இவங்க வந்து போட்டியாளர் இவர் வந்து நமக்கு எதுன்ட்டு எந்த ஒரு இதுவும் கிடையவே கிடையாது. செல்வராகவன் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அதாவது வந்து நானே ஒருவன் படம் வந்து ரிலீஸ் ஆன டைமில், நானே ஒருவன் படத்தில் ஒரு சீன் இருக்கும், அவர் கையாலே மனைவியையும் அவரோட பையனையும் கொல்கிற மாதிரி ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு சீன் வந்து வரும். அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தனுஷ் வந்து ஒரு வேற ஒரு மூடில் இருந்தார். டக்குன்னு அந்த சீனை சொன்னதுக்கப்புறம் அடுத்த ஒரு மூடு, அந்த சீனுக்கு உண்டான ஒரு மூடுக்குள்ளே வராரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கே உண்டான ஒரு
கிஃப்ட் அது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி டக்குன்னு அந்த மூடுக்கு மாற முடியுது ஒரு நடிகரா? எப்போதுமே வந்து எந்த ஒரு மனிதனும் ஒரு சிறந்த மனிதனாக எல்லா நேரத்துலையும் இருக்கிறது கிடையாது. இயற்கையாக வந்து ஒரு மனிதன் வந்து எல்லா குணமும் உள்ள வந்தான். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் இருக்கேன்னா நான் சில நேரங்களில் மிகச்சிறந்தவன், சில நேரங்களில் ரொம்ப மோசமானவன், சில நேரங்களில் ஒரு சராசரி மனிதன். இப்படி வந்து ஒவ்வொரு நேரங்களில் என்னுடைய கேரக்டர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது, அல்லது வந்து என் எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட வெளிக்காட்டாமல் இருக்கலாம். நான் வந்து சில ஒருத்தவனை வந்து ஒரு மோசமாக கூட நினச்சிக்கிட்டு இருப்பேன், ஆனால் நான் வந்து அவங்ககிட்ட நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த எதிராளிக்கு தெரியாது. ஆனால் அவன் ஒரு ஞானம் பெற்றவனாக இருந்தால் கண்டுபிடிப்பான், இவன் நம்மளை வேற நினச்சிக்கிட்டு நம்மளை வேறையாக பேசுகிறான்னு. அவன் ஒரு ஞானம் அடைந்தவனாக இருந்தால் கண்டுபிடிப்பான். அப்படி தான் ஒவ்வொரு மனிதனும் பல கேரக்டர்களோடு தான் இருக்கான். சும்மா நம்ம வந்து அதில் நிறைய நற்பண்புகள் இருக்கும்போது அவன் நல்லவனாக பேசப்படுறான். ஒரு 20% அவங்ககிட்ட கெட்டது இருக்குன்னு வச்சிங்களேன், 80% நல்லதாக இருக்கான்னா அவன் நல்லவன். 80% கெட்ட செயல்கள் இருந்து 20% நல்ல செயல்கள் தான் அவன் கெட்டவன் வெளியில். இப்படி நமக்கு எல்லா மனிதர்களுக்கும் எல்லா கேரக்டருக்கும் உண்டு. அதை திரைப்பட நடிகர்கள் அதை வெளியில் கொண்டு வராங்க. அவங்ககிட்ட இருக்கிற கெட்டவனை அந்த நேரத்தில் இந்த கெட்டவனை வெளியில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு கொண்டு வராங்க. சராசரி மனிதர்கள் என்ன, மனைவிக்கிட்டையோ குழந்தைகள்கிட்டயோ ஒரு அல்லது ஒரு நண்பனாக நினைக்கிற ஒரு கோவப்படுற இடத்துலையும் அவன் காட்டுவான் இல்லையா? அப்படி வந்து அந்த இடத்துல வந்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த இன்னொரு மனிதனை வெளியில் கொண்டு வர்றது. கமல் சாரை பற்றி யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒரு விஷயந்தான், ஒரு நடிகன் தோற்பதற்கு ஒரு வெற்றி போதும், ஒரு தோல்வி போதும். இல்லை அப்படின்னா பர்சனல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில அசம்பாவிதமான சம்பவங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஒரு நடிகரை வந்து தோற்கடிக்கும். இது வந்து கமல் சாரனுடைய லைஃப்பில் நிறையாவே நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் கூட கேர் பண்ணிக்காமல் அவர் அவரோட கெரியரில் இந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் தனுஷ் சாரனுடைய இந்த ஒரு 20 வருஷம் கெரியரும், வெற்றி தோல்விகள் விமர்சனங்கள் இது எல்லாத்தையுமே கடந்து கிட்டத்தட்ட இது வந்து 21வது வருஷம் எப்படி வந்திருக்காரு? ஒரு வெளியிலேருந்து பார்க்குற எங்களுக்கே பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது, பக்கத்துலேருந்து பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை, அதாவது வெற்றி தோல்வின்றது வாழ்க்கையில் கிடையாதுங்க. இதன் மூலமாக என்ன கற்றுக்கணுன்றது தான். ஏன்னா எல்லாமே வெற்றியை தான் அடையணும்னு சொன்னால் அது அப்படி ஒரு சிஸ்டமே இல்லை லைஃப்பில். நீங்கள் பூக்கள் பூத்ததுன்னா அது கீழே உழுந்து தான் ஆகணும். அதனால் பூக்கள் உழுறது வந்து தோல்வி கிடையாது, இன்னொரு பூக்களில் தான் அது திரும்பி அது கொண்டு வந்துக்கும் அந்த மரம். அப்படி தான் நம்ம நினைக்கணும். நம்ம எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றினா அப்புறம் என்ன, நம்ம லைஃப்பில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது? நீங்கள் வந்து நாளை அடுத்த நாளை பற்றி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன என் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்க போகுது இல்லையா? அந்த ரகசியம் இருக்கிறதால தான் மனிதன் வந்து இன்னும் உற்சாகத்தோடைய இருக்கிறான், அடுத்தது ரொம்ப முன்ஜாக்கிரதையாக அவன் இருக்கிறான் இல்லையா? அதே போல் வந்து கடந்த காலத்தை நீங்கள் வந்து மறந்துட்டு எதிர்காலத்தில் வெற்றி பெறவே முடியாது, ஜெயிக்க முடியாது. கடந்த காலம் உங்களுக்கு வேணும். கடந்த காலத்தில் பல கசப்பான உணர்வுகள் உங்களுக்கு இருக்கணும், வர்ற பிரச்சனைகளை நீங்கள் கையாள முடியும். அதனால் வந்து அது வெற்றி தோல்வின்னு நினைக்க முடியாது. அது நீங்கள் வந்து ஒரு பாடமாக நீங்கள் எடுத்துக்கணும், அல்லது அந்த 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 நடந்த நிகழ்வு இன்னொருத்தவனுக்கு நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும், இப்படி நடந்ததுப்பா அப்படின்றதுக்கெல்லாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அது ஒரு கலை தான். அது அந்த நினைவுகள்லாம் உங்களுக்கு அடுத்தவனை மேன்மைப்படுத்துறதுக்கு, உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப பயன்படும். இப்போ 2012, 2013, 2014 அந்த காலகட்டத்தில் தனுஷ் அவர்கள் சினிமாவுக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு. அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம மட்டும் வளர்ந்தது பத்தாதுன்னு கூடவே நிறைய பேரை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு அனிருத் அவர்கள், சிவகார்த்திகன் அவர்கள் அவங்க நிறைய பேரை வந்து கொண்டு வந்தாங்க. நெருக்கம் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு வெளியிலேருந்து பார்க்குற எங்களுக்கு வந்து அது தோணுது. நெருக்கம் கம்மியாயிருச்சா இல்லை அந்த வளர்ச்சி வந்து மாற்றிடுச்சா? நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், யாராலையும் யாரையும் உண்டாக்க முடியாது. அதான் கலீல் ஜிப்ரான் சொல்கிற மாதிரி, ஒரு குழந்தை உங்களுக்கு பிறந்துடுச்சுன்றதால அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் மூலமாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க என்ன ஆக போகிறாங்கன்னு அவங்கள வந்து அவங்க வழியில் வளர்க்கணும். என்னென்னா அந்த தவறுகளை நீங்கள் வந்து பண்ணக்கூடாமல் அதை கட்டி காக்கணுமே ஒழிய உங்களை மாதிரி இன்னொரு மனிதனை உண்டாக்கக்கூடாது, உங்கள் குழந்தையாக இருந்தால் கூட. அப்படி எந்த மனிதனையும் யாரையும் உண்டு பண்ண முடியாது. அவனுக்கு டைம் வந்தால், அதான் நான் டைம்ன்றதால் இதுன்னு சொல்ல வரல, அவனுடைய திறமையும் அவனுடைய உழைப்பும் இருந்தால் அவன் அந்த இடத்துக்கு வந்துடுவான். அதுக்கு தனுஷ் ஒரு கருவியாக இருந்திருக்காரு. அப்படி தான் அவர் நினைப்பார் ஒழிய, நம்மளால் இவனை உண்டு பண்ணணுன்றது நினைக்கிற அளவுக்கு சாதாரண ஒரு மனசோ சாதாரண ஒரு அறிவோ உள்ள மனிதன் கிடையாது.
இப்போ நீங்களும் நானும் ஒரு தளத்தில் இருக்கும்போது ஒன்றா இருப்போம். இந்த இன்டர்வியூக்காக நம்ம ஒன்றா இருக்கோம். இன்னும் 6 மாதம் கழித்து நீங்களும் நானும் சந்திக்கவே மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு தனி வேலைகள் இருக்குது, எனக்கு தனி வேலைகள் இருக்குது. திடீர்னு 6 மாதம் கழித்து என்னப்பா எப்படி தமிழ் இருக்கீங்கன்னு நம்ம இருக்கோம். அப்போ சந்தர்ப்பங்கள் வேலையும் திமிர்த்தமாக தான் நம்ம சந்திக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு தனி வேலை இருக்குது, எனக்கு தனி வேலை இருக்குது. இப்படி அவங்கவுங்களுக்கு தனி வேலைகள் இருக்கும்போது அவங்கவுங்க அதற்கான பிஸியாக இருப்பாங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, 3 வருஷம் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்களாம்ப்பா, ஒரே ரூமில் இருந்திருப்போம், க்ளோஸாக இருந்திருப்போம், இப்போ தனித்தனி ரூமுக்கு போயிருப்போம், அல்லது தனி கல்யாணம் ஆகிருக்கும், தனித்தனியாக இருப்போம். அதனால் நம்மளுக்கு நெருக்கம் இல்லைன்னு இல்லை, நம்மளுக்கு தனித்தனி குடும்பம் ஆயிடுச்சு. அந்தந்த குடும்பத்தை நம்ம பார்க்கணும். எப்போ சந்திக்கிறோமோ அப்போ நம்ம வந்து க்ளோஸாக இருப்போம். இது பொது தளத்தில் வந்து அப்படி நினைப்பாங்க. திரும்பி ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அதே டீப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நடிக்கிற மாதிரி எப்போதும் காலங்கள் வந்து ஒரு மாதிரி ஒன்றும் கிடையாது. இன்றைய வருத்தம் நாளைக்கு அதை விட சார் நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் என்னதை இன்னும் டீப்பாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அல்லது எந்த ஒரு விஷயமும் வியாபாரங்கள் ஒன்று செய்வோம், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் பெரிய வியாபாரம் சார் அப்படின்னா செய்வோம். அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு சின்ன வருத்தத்தில் இருப்பாங்க, அவங்க ஐயோ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்லை இல்லை சொல்கிறேன் நான், வருத்தத்தில் இருந்தாலும் கூட அவங்க ஐயோ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு மேன்மை அடைஞ்சு ஒன்று சேர்ந்துருவாங்க. நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் தான் வருத்தத்தை வச்சுக்கிட்டே இருப்பான். மேன்மையான மனிதர்கள் வருத்தத்தை வச்சுக்க மாட்டாங்க. அது ஒரு நாள் வருத்தமாக இருக்கலாம், 2 நாள் வருத்தமாக, நான் சொல்கிறது வருத்தமாக இருந்தால் கூட மேன்மையான மனிதர்கள். சாதாரண மனிதன் தான் வாழ்நாள் பூரா அவனை சுமந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் குறைகளை நீங்கள் வச்சுக்கிட்டுன்றது ஒரு பெரிய சுமையை தூக்கிட்டு போகிற மாதிரி. இதை வந்து சாதாரண மனிதன் செய்கிறது. மேன்மை அடைந்த மனிதர்கள் எந்த குறைகளையும் தொடர்ந்து வச்சுக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல தள்ளி விட்டுட்டு புதிய சிந்தனைகளை கொண்டு போகிறது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தனுஷ் படம் எது? எனக்கு தனுஷ் வேலையில் பட்டதார் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்து வெற்றிமாறனுடைய ஆடுகளம் ரொம்ப பிடிச்சது. இப்போது தனுஷ் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கமர்ஷியல் படங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. துளுவது இளமையிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவதை கண்டேன் சொல்லான்னு இந்த மாதிரியான படங்கள். அதன் பிறகு ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஃபிலிம்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புதுப்பேட்டை, பொல்லாதவன், அதுக்கப்புறம் 2011 வந்து ஆடுகளம், 3 மயக்கம் என்னட்டு. இந்த இன்டென்ஸான படங்கள் பண்ணுறதுக்கு மாறுவதற்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, ஏன் மாறினாங்க? கலை வந்து மேன்மையடைந்து ஒரு செவ்வியலாக மாறும், கிளாசிக்கலாக மாறும். நான் வந்து ஒரு நான் இன்றைக்கி தான் பாட ஆரம்பிக்கிறேன்னா சுமாராக இருக்கும். நான் அதில் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் பறக்கிற அளவுக்கு போயிடுவேன் நான். அப்போ அந்த மேன்மையை ஒரு கலைஞன் விரும்புவான். அப்போ நம்ம ஆரம்பித்தது ஒன்று, ஆனால் நம்ம போக வேண்டிய தொலைவு ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்ற ஒரு அந்த எண்ணம் தான். நான் நம்ம ஒரு கலைஞன் வந்து அப்படி தான் மாறுவான். தனுஷ் வந்து அவர் பலத்துறை கலைஞனாக இருக்கார். அவர் பாட்டு எழுதுறாரு, அவர் வந்து பாடுறாரு, அவர் கதை எழுதுறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, நடிக்கிறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இப்படி பல துறையில் அவர் இருக்கிறதால நம்ம அதிகமாக அவர் கவனிக்கப்படுறாரு. அதான் ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பார்வையிலேருந்து இந்த ஒரு சீன் தனுஷ் அவர்கள் நடித்ததால் எனக்கு உண்மையாக பிரமிப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சீனை சொல்லுவீங்க? இல்லை தனுஷ் வந்து இப்போ நீங்கள் அசுரன்லாம் பார்த்தீங்கன்னா அசுரில் பல காட்சிகள், அதாவது அவர் இந்த காணலில் விழுற காட்சி இருக்குது, அதுக்கு பிறகு அவர் மனைவியை சந்திக்கிற காட்சி இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு அதான் இப்போ அந்த படத்தை வந்து அதர் லாங்குவேஜில் வந்து எவ்வளோ ஹீரோ பார்க்குறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுமா, இந்த படத்தை நம்ம வந்து பண்ணி கெடுத்துடக்கூடாதுன்ட்டு யாருமே பண்ண முடியல. ஏன்னா ஒரு கலைஞன் அந்த இடத்த போய் தொட்டு வச்சுட்டான். நம்ம ரீமேக்குன்னு ஒன்று பண்ணி இதை இப்படி ஏதாவது அதை நம்ம பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு மேன்மையான கலைஞன் தனுஷ். செல்வராகவன் வெற்றிமாறனை தவிர இந்த ஒரு கொலாபரேஷன் தனுஷ் கூட எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா எந்த டேரக்டரோட கொலாபரேஷன் உங்களுக்கு பிடிக்கும்? இப்போ மாரி செல்வராஜ் அந்த இடத்துல இருக்கிறவர் தான். மாரி வந்து அந்த இடத்துல தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு நடிகர் பாலிவுட் பக்கம் போய் ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டார். நெக்ஸ்ட்டு பாலிவுட் ஃபிலிம்ஸும் பண்ணுறாங்க. அடுத்து ஹாலிவுட் பக்கமும் போயிட்டார். நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷனாக இறங்கியிருக்காரு. அந்த ஒரு டைரக்ஷன் எந்த மாதிரி இடத்த நோக்கி போகும் அப்படின்னு கேட்குறேன். அதான் நம்ம முன்னாடி பேசணும்தான், அவர் ரெகுலரான படங்களே விரும்புறதில்லை. அதான் ஃபார்முலா படத்தை வந்து தனுஷ் ஏன்னா அந்த இடத்துலேருந்து அவங்க கடந்து வேறு ஒரு சினிமாவை படைக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. குறிப்பாக ஒரு புதிய உலகத்தை படைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த புதிய உலகம் D50 அந்த வேர்ல்டு, அந்த புதிய ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த இடத்தை நோக்கி நகர்றது தான் ஒரு மேன்மையான கலைஞனுக்கு சிறப்பு. அது நிச்சயமாக ஒவ்வொரு படத்துலேயும் அது நிச்சயமாக இருக்கும். இப்போது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் ஒன்று வந்தது, அது வதந்தி அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து சொன்னாங்க. லியோ படத்தில் அவர் வந்து வில்லனாக நடிக்கிறாரு, ஒரு கேமியோ மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு.
இல்லை இல்லை அதான் சொல்கிறேன், அது அப்படி ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் பொது தளத்தில் அதுக்காக தான் அந்த லுக்கு மொட்டை அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் வந்திருக்காரு அப்படின்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பொது தளத்தில், ஏன்னா மீடியா, அதாவது என்னென்னா மீடியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனையை 24 மணி நேரமும் செய்திகளை அள்ளி குவிக்கணும் அவங்க. அதனால் சாதாரண இந்த சண்டையை கூட அவங்க பெரிய சண்டையாக காட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா மீடியா பிரச்சனை அது. இன்றைக்கி இருக்கிற இளம் இயக்குநர்கள் எத்தனையோ பேர் வந்து பெரிய நடிகர்கள் கூட படம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற இளம் இயக்குநர்களில் இந்த ஒரு இயக்குனர் வந்து தனுஷ் சாரோட படம் பண்ணார்னா உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த இயக்குநரை சொல்லுவீங்க? அதான் தம்பி, நம்ம என்னென்னா இப்போ இருக்கிற சூழலில் வந்து கதைகள் தான் இப்போ வந்து ஒரு ஒரு படைப்பினுடைய, ஒரு திரைப்பட படைப்பினுடைய முக்கியமான பில்லர் வந்து கதை. அது யார் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஹெச் வினோத் சார், நெல்சன் சார்லாம் லைன் அப்பில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதான் அதான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா ஒரு ஒரு நடிகருக்கு இன்றைக்கி தேவை வந்து, ஒரு பெரிய நடிகருக்கு ஒரு தேவை வந்து தயாரிப்பாளர் இல்லை. ஏன்னா அவர் வந்து என்ன வந்து நீ தான் ப்ரொடியூசர்னு என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு பணம் வந்துடும். ஆனால் அந்த நடிகர்களுக்கு யார் தேவைன்னா சிறந்த இயக்குநரும் சிறந்த கதையும் தான் தேவை. அதை யார் எடுத்துகிட்டு வராங்கன்றது தான் இங்கே வந்து விளையாட்டு. அந்த லிஸ்ட்டில் யார் இருக்கா அடுத்து? இல்லை அதான் உங்கள் லைன் அப் தெரியுமே உங்களுக்கு, நீங்கள் சொல்லிட்டேன்னா நல்லாயிருக்கும். இல்லை அதான் மாறி ஒரு படம் பண்ணுறாரு, நம்ம வெற்றிமாறன் இருக்காரு, எச் மத்தவர், இந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே இப்போ நம்ம ஒன்று சொன்னால் இதெல்லாம் வந்து எப்போ நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த டைரக்டர்லாம் வந்து அவங்களுக்கான கதையை முழுமைப்படுத்திக்கிட்டு தான் வருவாங்க. இப்போ ஒரு லைன் சொல்லுவாங்க, அதை ஆரம்பிக்கலாம் சார் இன்னும் 4 மாதம், அந்த 6 மாதம் 4 மாதத்தில் அந்த கதை அவங்களுக்கு ரெடி ஆகணும்னு வச்சுக்கேன், சார் இன்னும் ரெடி ஆகலை சார், நான் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக வடிவமைச்சிக்கிட்டு திட்டமிட்டலோடு தான் வருவாங்க. அதனால் நம்ம இருக்கிற லைனப்போ இதுதான் நடக்க போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அவங்களாம் வந்தால் படம் பண்ணோம் போவோம் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. அதேமாதிரி தனுஷும் அப்படி கிடையாது, அவர் பக்காவாக புக்கு ரெடியாக இருந்தால் தான், ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் போவார். இப்போ தனுஷ் சார் வந்து நடிகர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பாதைக்கும் வந்துட்டார். ஒரு இயக்குநராக தன்னை எப்படி தயார்படுத்திக்கிறார், நிறைய புக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு கூட அவரே ஒரு சிலர் இடத்துல சொல்லியிருந்தார். இன்னொன்று, ரைட்டிங்காக நான் ரொம்ப டெப்த்தாக இறங்கி எழுதணும் அப்படின்னு கூட வேலையில் பட்டதாரி பார்ட் 2 அந்த டைமில் சொல்லியிருந்தார். இயக்குநரை எப்படி தயார்படுத்திக்கிறாரு? இல்லை அவரே எழுதுவார், பேனா வச்சு அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எழுதுறாரு, எழுதுவார். அதே மாதிரி நிறைய படிப்பார். அதான் நீங்கள் ஒரு மனிதன் படிக்கிற பழக்கம் எப்படி வெற்றிமாறன் சார்ட்டேருந்து வந்ததா, இல்லை அவருக்கே இயல்பாக இருக்கு? நல்லா படிக்கிற பையன் தான் அவரே, படிக்கிற பையன், அவர் ஸ்கூல் டைம்லேயே நல்லா படிக்கிற பையன் தான் ரொம்ப. அதனால் வந்து இப்போ அதான் என்னென்னா ஒரு படி, ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அனுபவம் ஒன்று, அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அவருடைய அனுபவம், இவருடைய அனுபவம்லாம் இன்னொரு மனிதனையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ படிக்கும்போது தான் நிறையா மனிதர்கள் உங்கள் கூட வந்துடுவாங்க. கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு அப்படி நிறையா மனிதர்கள் அவங்களுக்கு தேவை. அந்த கேரக்டராக நடிக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது அவங்க எழுதும்போது ஒரு கேரக்டரை பிடிக்கிறதுக்காக இருக்கலாம். அப்போ நிறைய மனிதர்கள், இப்போ சராசரி வாழ்க்கையில் இருக்கணுங்க நிறைய மனிதர்கள் தேவை கிடையாது. ஆனால் ஒரு படைப்பாளனுக்கு நிறையா கேரக்டர், நிறையா மனிதர்கள் அவங்களுக்கு தேவை. அப்போ அவங்க நிறையா படித்து தான் ஆகும். தனுஷ் சார், பெஸ்ட்டு பேர் அப்படின்னா யார், என்ன யாரை சொல்லுவீங்க? இந்த 50 படங்கள் கிட்ட நெருங்கிட்டாங்க, துள்ளுவதில் இளமையில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன வாத்தி வரைக்கும் பெஸ்ட்டு பேர் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அப்படி எனக்கு தெரியல தம்பி. ஏன்னா இப்போ நான் இருக்கும்போது கமல் ஸ்ரீதேவி, ரஜினி, ஸ்ரீபதி அங்கே போகிறீங்க இங்கே இல்லை அப்படி இருக்கும். அதே மாதிரி பேர் ஒருத்தவங்க, இந்த அந்த பேருக்கு படம் பண்ண இப்போ வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா, சிவாஜி பத்மினி அப்படின்னு வைப்பாங்க. அந்த அந்த மாதிரியான இது இப்போ கம்மியாக இருக்குது. அதை நீங்கள் தான் மீடியா தான் சொல்லி அதை ஓட்டெடுப்பு எடுத்து சொல்லுங்கள், எனக்கு அது தெரியல. இந்த 50வது படம் வந்தாச்சு, கிட்டத்தட்ட வயசும் அதில் வந்து ஒரு 10 வயசு கம்மி பண்ணால் 40 கிட்ட ஆயாச்சு. ஸோ இனி வரும் காலங்களில் தனுஷ் அவர்கள் நிறைய மேடைகளில் வந்து சொல்லியிருக்காரு, நான் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இனி வரும் காலங்களில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது ஃபேன்ஸை நான் பெருமைப்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி படங்கள் அவர்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாமா? இப்போ இன்னும் புதுப்பேட்டையை பற்றி பேசுகிறோமா, இன்னுமே ஆடுகளத்தை பற்றி பேசுகிறோமா, இந்த மாதிரி ஒவ்வொரு இன்னையும் அசுரனை பற்றி பேசுகிறோமா, இன்னும் கர்ணன், அப்படி மேன்மையான ஒரு படைப்பு தான் அவர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. ஏன்னா ஒரு ரசிகனை வந்து ஒரு மேன்மைப்படுத்துவது, ஒரு வாசகனை மேன்மைப்படுத்துறது எப்படி ஒரு எழுத்தாளனுக்கு ரொம்ப அவசியமோ, எப்படி ஒரு பார்வையாளனை மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு விஷுவல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப அவசியமோ, அதேமாதிரி ஒரு கலைஞனுக்கு தன்னுடைய ரசிகனை மேன்மைப்படுத்துறது ரொம்ப அவசியம். இப்போ எம்ஜிஆர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், ஒரு கமர்ஷியல் சினிமாக்காரர் தான், கமர்ஷியல் தான் எடுப்பார். ஆனால் அவர் ஒரு படத்துலையும் சிகரெட்டு தண்ணியெலாம் அடிக்க மாட்டார். ஆனால் அவருடைய ரசிகன் ரொம்ப பாமரன், பாருங்களேன் எவ்வளோ பெரிய கெத்தான வேலை பாருங்கள். ஆனால் அவனுக்கு சம்மடிக்கிறது தண்ணி அடிக்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா அவருடைய பாமரமான ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு ஜாஸ்தி.
ஆனால் அவர் ஒரு படத்தில் மட்டும் அதை செய்ய மாட்டார். ஏன்னா அவனை மேன்மைப்படுத்த வேண்டியது எனக்கு அவசியம். அதனால தான் எம்ஜிஆர் வாத்தியார்னு சொல்லுவாங்க. டி ஃபஸ்ட்டு பாட்டு வந்து அவர் வந்து பாடம் எடுப்பார், இவரும் வாத்தி தான். ஏன்னா அதனால் ஒரு கலைஞன் வந்து அந்த இடத்துக்கு உயரணுன்றது தான் எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். ஏன்னா தனக்காக வந்து பணம் கடை பாஸ் காசை போட்டு படத்துக்கு வர்றான், அவனுக்கு நேரடியாக எவ்வளோ பேர் அவங்கள பார்ப்பாங்க, திரையில் தான் அவங்கள பார்க்குறாங்க. ஆனால் உயிரை கொடுப்பாங்க, ஒரு பக்தனாக பக்தன் ரசிகனை மாரி பக்தனாலாம் ஆகிடுவாங்க. அப்படி தனுஷ்க்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களை மேன்மைப்படுத்துறதுன்றது ஒரு புனித செயலாகவே அவங்க ஆரம்ப காலத்தில் இருக்கிறத விட போக 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 அந்த எண்ணங்கள் ஜாஸ்தியாகி, ஏன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க நமக்கு, அவங்க நம்மளை உயர்த்தியிருக்காங்க அப்படின்ற அந்த எண்ணம் வந்து மேன்மை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் தனுஷ்கெலாம் சொல்கிறது அன்பை கொடுத்து அன்பை பெறுவோன்றது, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா இப்போ கவனிச்சிங்கன்றது, நீங்கள் வந்து நல்லா வேலைக்கு போகணும் நல்லா இருக்கணும் அப்படின்றது, இதெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களையும் நம்ம எஜுகேட் பண்ணணும். அவங்கள அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கணும், நல்லா இருப்போன்ற அந்த உயர்ந்த இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அதே போல் அவங்க நடிக்கிற ஒரு நடிகர் வந்து எழுத்தாளனானா கூட இல்லாமல் இருந்தாலும் அவன் கெட்டவனாக நடிக்கிறான், நல்லவனாக நடிக்கிறான், நல் கெட்டவனை வில்லம் பேசுகிறத பார்க்குறான். அப்போ நிறையா கேரக்டர் அவங்களுக்கு தெரியும். அப்போ அதில் மேன்மையான கேரக்டர் என்னன்னு அவங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதை அவங்க செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க. குறிப்பாக என்னென்னா ஒருத்தவன் நல்லவனாக மாறுறதுக்கு முதல்ல நல்லவனாக நடிக்கணுன்றாங்க. நடிக்க 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 அதுவே அவனுக்கு பயிற்சியாகி அந்த இடத்துக்கு அவன் போயிடுவான். அது வந்து எல்லாருக்கும் உள்ளது. அந்த இடத்துல தான் தனுஷ் இருக்கார். இப்போ விஜய் சார் அஜித் சாருக்கு அப்புறம் பெரிய ஒரு காம்போவாக பார்க்கப்பட்டது வந்து தனுஷ் சார் சிம்பு சாரோட காம்போ தான். இப்போ சிம்பு சார் வந்து நடுவில் கொஞ்சம் நாட்கள் வந்து ரொம்ப வெயிட் போட்டு சினிமா படங்களும் அந்த அளவுக்கு ஒரு வெற்றி திரைப்படங்கள் கொடுக்காமல் கொஞ்சம் டவுன் ஃபேஸில் இருந்த ஒரு டைம். இப்போ மறுபடியும் பேக் டு ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து பயங்கரமான போட்டி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வெளியிலேருந்து பார்க்குற ஒரு ஆடியன்ஸாக எங்களுக்கு தோணியிருக்கு. உண்மையிலே வந்து அவங்கள வந்து அந்த போட்டியாக தான் பார்க்குறாங்களா? அதுக்காக அதுக்கு உண்டான ஒரு வேகம் தான் இப்போ D50 எல்லாமா? அதெல்லாம் இல்லைப்பா, அப்படிலாம் ஒன்று. ஏன்னா இது வந்து பொது தளத்தில் வந்து பொது அறிவில் வர்றதுப்பா. இப்போ அவரும் அவரும் சார்னு பே நல்லா தான் பேசிக்குவாங்க. இங்கே வியாபாரத்தில் இருக்கிறவங்க அப்படிலாம் நினச்சிக்கிறத ஒழிய மற்றபடி ரசிகர்கள் உள்ளூரில் அங்கே இருக்கிறவங்க கொஞ்சட்டே எங்கால் பெரியாள்டா உங்கால் பெரியாள்னா அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்களே ஒழிய மற்றபடி அவங்களும் அந்த ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அந்த படம் வரும்போது அவங்களுடைய சுவாரஸ்யத்துக்காக அப்படி அவங்க நடந்துக்குவாங்களே ஒழிய மற்றபடி இந்த அப்படிலாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான விஷயங்கள் யாருக்குமே இருக்கிறதில்ல. இப்போ விஜய் சாரும் அஜித் சாரும் பார்த்தா நேரடியாக பேசிக்குவாங்க தான், வியாபாரத்தில் தனித்தனியாக இருப்பாங்க. அதே மாதிரி தனுஷ் சிம்பு அப்படி இருப்பாங்க. இது வந்து எப்போதுமே காலங்காலமாக நடந்துகிட்டு வர்றது தான். சிவா ரஜினி சார் கமல் அப்படி சொல்லியிருப்பாங்க, அவங்க இன்னும் வரைக்கும் நண்பர்கள் தான். வியாபாரத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கோ இல்லையோ வெளியில் அது பரவிட்டு இருக்கும். இது வந்து சாதாரணமான ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு சராசரியான ஒரு எண்ணங்களுடைய வெளிப்பாடு. இது வந்து மேன்மையான எண்ணம் கிடையாது. அது அதனால் இது வந்து இருக்க இருக்க இந்த மாதிரி அவரும் அவருக்கும் போட்டியாம்பா இதெல்லாம் வந்து சராசரி மனிதர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம இப்போ ஒரு மீடியாவில் அதை வந்து பெருசாக நம்ம பேச முடியாது. அப்படி ஒன்றும் இங்கே இல்லை. ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அவருடைய பிஸ்னஸ் ஒன்று இருக்கும், இவர் படம் ஓடிடுச்சுன்னா இவருடைய பிஸ்னஸ் இருக்கும். அப்போ இவரை விட அவருக்கு போயிடுச்சாமே, அவரை விட இவருக்கு போயிடுச்சான்னுட்டு வியாபார தலங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களே ஒழிய அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை 100 இருக்குப்பா அவங்கவுங்களுக்கு. தனுஷ் சாரோட ட்வீட்டில் இப்போ அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் எப்படி இருக்கும், படம் எப்போ ரிலீஸ், நீங்கள் பார்த்துட்டீங்களா, எப்படி வந்திருக்கு என்ன? இல்லை இல்லை, நான் ஷூட்டிங் 1-2 போயிருக்கேன்னு ஒழிய மற்றபடி இல்லை. மிகச்சிறந்த ஒரு இந்தியாவினுடைய முக்கியமான படமாக இருக்கும். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து மிகப்பெரிய பொருள் செலவில் எடுத்திருக்காங்க. மாதேஷ் வந்து இந்த அதாவது வந்து மிக இயக்குனர் வந்து அதாவது ஒரு சிறந்த ஒரு இயக்குனராக இருக்கிறதுக்கான அத்தனை தகுதியோடு அந்த படத்தை அருண் மகேஷ் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. உங்களை மாதிரி நாங்களும் வந்து அந்த பிரம்மாண்டத்தையும் அந்த இந்தியாவினுடைய முக்கியமான படத்தையும் பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோம். தீபாவளியா? இல்லை அவங்க ஏன்னா அது வந்து ப்ரொடக்ஷன் தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இல்லை சார்கிட்ட அவர் தான் சார்கிட்ட பேசிட்டு எப்போ ஏன்னா வியாபாரம் இல்லை, இது அது வந்து கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணுன்றது அவங்க தான் அதை முடிவு. ரொம்ப நன்றி உங்கள் நேரத்திற்கு. சிறப்பு உங்களுக்கும் சமயம் நேயர்களுக்கும் என்னுடைய என் சார்பிலையும் தனுஷ் சார் சார்பிலையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிறந்தநாள் D40 பிறந்தநாளில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த உரையாடலில் நல்ல விஷயங்கள் இருந்தேன்னா எடுத்துங்க, குறைகள் இருந்தால் விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.